ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு மொச்சக்குழம்பு பண்ண போகிறோம். ட்ரை மொச்சை கிடையாதுங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம பண்ண போகிறோம். இதில் புளி சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. சேர்க்காமல் எப்படி டேஸ்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய், 4 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சிட்டோம், இது இருக்கட்டும். நான் இந்த பச்சை மொச்சை தாங்க எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1/4 கப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு, பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, 15 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கின உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிச்சு, கத்திரிக்காவை தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கோம், கருப்பாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக, அதை இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. நான் 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. கத்திரிக்காய் வதங்கிருச்சுங்க. இந்த சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கோம், இது ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம புளி சேர்க்காதனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஆல்ரெடி வேக வச்சுருக்க மொச்சை இது கூட சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ராசமெல்லாம் போகணுங்கிறதுக்காக நல்லா கொதிக்க விடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது, கொத்தமல்லி ஸ்மெல் அடிக்குங்க. நல்லா கொதித்த உடனே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து லாஸ்டில் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். கரம் மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, மொச்சக்குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.